வணக்கம். காட்சியைக் கண்டு எண்ணங்களை கவிதையாகவும் உரைநடையாகவும் எழுத்தாக்குக. வருடம் 2020. நான் 10ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கும் ஹரிணி மகேஷ். இதுதான் நான் தேர்ந்தெடுத்த படம். இப்படத்தை நான் தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் என்னவென்றால், இக்காலத்தில் மனிதன் கைபேசியாலும் காணொளி விளையாட்டுகளாலும் வீட்டிலேயே நாய் போல கட்டப்பட்டிருக்கிறான். இந்த நிலை மாற விழிப்புணர்வு ஏற்படுத்தவே நான் இப்படத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன். இப்பொழுது கவிதை வடிவில் பார்க்கலாம். நாயை கட்டியபடியே மனிதனும் கட்டப்பட்டிருக்கிறான். எப்பொழுதும் கைபேசியின் உலகில் கயிற்றால் கட்டப்பட்ட நாய் போலவே கட்டப்பட்டிருக்கிறான் மனிதன் கைபேசியாலே. வெளியே செல்ல எங்கும் நாயை நடக்க அழைத்து செல்லவில்லை மனிதன். கையில் இருக்கும் கைபேசியை கீழே வைக்க முயலவில்லை. இதையே இப்பொழுது உரைநடையின் வடிவில் பார்ப்போம். கைபேசியின் வரவால் மனிதன் வீட்டுக்குள்ளேயே இருக்கின்றான். வெளியே செல்ல விரும்பாமல் காணொளி விளையாட்டுகளை விளையாடியபடியே காலத்தை கழிக்கிறான் மனிதன். இது நாயை வெளியே அழைத்து செல்லாமல் வீட்டிலேயே கட்டி வைப்பதற்கு சமம். நாயை மனிதன் கட்டி வைக்கிறான், மனிதனை தொழில்நுட்பம் கட்டி வைக்கின்றது. நாய் வீட்டை விட்டு வெளியே செல்ல விரும்புகிறது, ஆனால் மனிதன் வீட்டுக்குள்ளேயே இருந்து காலத்தை கழிக்க விரும்புகிறான். இதனால் நாயின் உடல் நலம் குறைவது போல் மனிதனின் உடலும் பாதிக்கப்படுகிறது. ஆதலால் நாயை வெளியே அழைத்து செல்வோம், மனிதனை கைபேசியிலிருந்து விடுதலை செய்வோம். வீட்டிலேயே அமர்ந்து கைபேசியை பயன்படுத்துவதற்கு பதிலாக நாம் வெளியே சென்று விளையாடலாம். வெளியே சென்று விளையாடுவதால் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி ஏற்படும். நாயையும் வீட்டிலேயே கட்டி வைக்காமல் வெளியே சென்று நடக்க அழைத்து செல்லலாம். இதனால் மனிதனுக்கும் நல்லது, நாய்க்கும் நல்லது. நன்றி. விடைபெறுவது ஹரிணி மகேஷ்.